ஸ்திதி தொடர்பான விஷயங்கள்ல எப்படி நிர்மலா சீதாராமனின் செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சர் பேருக்கு தான். இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன், ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. கையெடுத்து தான் போடுறா. நான் படிச்ச மூணாம் கிளாஸ்க்கு இன்னைக்கு தான் வேலை வந்திருக்கு. பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, பிஎம்ஓ, அங்கே எல்லாம் முடிவாகவும் ஃபைல் வரும், அதில் கையெழுத்து போடுவோம். இந்தாங்க இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. ஏய் என்னடா அது இங்கிலீஷில் எழுதியிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்கள் கூட பழகிறதுக்கே கேவலமாக இருக்கு. அவனுக்கு இக்கிராமிக்ஸ் எப்படின்னா அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தா வந்து அங்கே வந்து படிப்புலாம் கிடையாது, நிறைய மாதம் கற்றுக் கொடுப்பா. ஆமாம், இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு, உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா. மோடி அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடுகள் மீது பல்வேறு விமர்சனங்களையும் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? திருப்பி ஆட்சியில கொண்டு வரணும்னு, இதுக்கப்புறம் அவர் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன், கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சு போலாம்னா? அப்படி இல்லை, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். 24ல வர மாட்டாருங்க. பிஜேபி வரும், ஆனா அவர் வர மாட்டார். இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். இனிமே நான் உன்ன எது கூப்பிட்டாலும் நீ வரப்படா. அதனால இப்ப இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம், அப்படியே நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. நம்ம மோடி அமித்ஷா இந்த இருவர் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், அவர்கள் நினைச்சா ஜெயிக்க முடியாத ஸ்டேட்டே இல்ல. வெளியே வா, மம்பட்டி இருக்கு நடுமுண்டு தொடக்கறியா? செருப்பால அடிப்பேன். எதுக்கியா அவனை போய் செருப்பு கொண்டு அடிச்சுக்கிட்டு? என்னதான் நன்றிங்கய்யா. ஏதே வந்து இந்திரா காந்தி பற்றியும் அதான் சொன்னால், பெரிய சக்தி இவளை வந்து இப்படி நீங்கள் எதிர்பண்ணோம், நான் தனியாகவே அவளை வந்து களிமட்டேன்னு. உனக்கு நாக்கே இல்லை, அப்புறம் எப்படி சக்கரை பற்றி தெரியும்? சுமாரா. நாட்டின் பொருளாதாரம் இப்போ இருக்க சூழல்லையே போனதுன்னா மோசமான இருக்கு. ஏன்னா நீ ஓடிடுவேன், நான் தாட்டா மாட்டுவேன். இதை வந்து மறைச்சி வச்சிருக்காள் எல்லாரும், பத்திரிகையிலையும் பயப்படுறாங்க சொல்றதுக்கு. முதலே சொல்லலாம், அது எங்கேயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா. ஐயா சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்கய்யா, போய் தொலைட்டும். அவருக்கு தனியா அவருக்கு வந்து இகனாமிக்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது, அந்த அளவுக்கு அவ படிச்சவர் இல்ல. அதனால வந்து அப்புறம் ஆபீசர்ஸ் எல்லாம் படிச்சவர் எல்லாம் இருக்கா அவ பயப்படுறா. மோடி அமித்ஷா இவர்களுடைய செயல்பாடுகள் ஆர்எஸ்எஸ்க்கே திருப்தி அளிக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது எனக்கு தெரியாது, அது ஆர்எஸ்எஸ் தான் கேட்கணும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த என்ன கொல்ல கூட முயற்சி பண்ணாங்க, நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க, ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. அது கோழி வளர்க்கறது கொஞ்சம் இருக்கு இல்ல, ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்குதான் இந்த வேலை போங்க. அவர்களுக்கு இந்த பாஜகவுக்கு இப்ப இருக்க உங்களை எதிர்கட்சிகள்ல யாரு சிறந்த எதிர்கட்சியா, அவர்கள் செய்யற விஷயங்களை கரெக்டா கேள்வி கேட்கறவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? உங்களை தவிர நீங்க பல விஷயங்களை நியாயமா கேக்குறீங்க. டேய் நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர் காரே வேணாண்டா, உள்ளூர் காரனே போதும். சரி இன்னும் கொழுப்புடா உனக்கு. ஏண்டா வாயில கேட்டா பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.